ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல 18வது ஆட்டத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல கிரிக்கெட் வரலாற்றையே நடக்காத ஒரு வினோதமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இன்றைய போட்டியில பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளும் மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா துவக்க வீரர்களா ஷேன் வாட்ஸன் மற்றும் ஃபேஃப் டூ ப்ளேசிஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பினாங்க. இவங்க இரண்டு பேரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த இருந்தாலும் மிடில் ஓவர்ல அஸ்வினோட சிறப்பான பந்து வீச்சின் மூலமா சிஎஸ்கே அணியோட ரன் ரேட் ரொம்ப குறைஞ்சது. அதன் பிறகு தோனியோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா அந்த அணி பாத்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடியல 160 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதுல இளம் வீரரான சாம் குரன் வந்து வீசியிருந்தாரு. அந்த பால வந்து தோனி ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து ஒரு பால அவர் லெக் சைடு ஒய்டா வீசியிருப்பாரு. அம்பேரும் ஒய்டு சிம்பிள் கொடுத்து அவர் ஒய்டு அப்படின்னு அறிவிச்சிருப்பாரு. ஆனா கீப்பர் நின்ன கே எல் ராகுலோ இது ஒய்டு இல்ல அப்படின்னு அம்பேர்ட்ட வந்து கத்துவாரு. உடனே பஞ்சாப் அணியின் கேப்டன் அஸ்வின் கே எல் ராகுலோ பத்தி ஒய்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர் வந்து இது ஒய்டு இல்ல, அவரோட பேடல் வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட அஸ்வின் வந்து உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா சிறிதும் யோசிக்காம அம்பையர் கிட்ட ரிவ்யூ போயிடுவாரு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அம்பையர் அவுட் கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் வந்து பவுலர்ஸ் அல்லது கேப்டன் வந்து ரிவ்யூ போவாங்க. ஆனா ஒரு ஒய்டு கொடுத்ததுக்கே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒய்டு இல்ல அப்படின்னு அம்பையர் கிட்ட போய் அஸ்வின் ரிவ்யூ கேட்டுட்டாரு. ரிவ்யூ பார்த்ததுல அது வந்து ஒரு கிளியரான ஒயர் அப்படின்னு தெரியவும் அவரோட ரிவ்யூ வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் இதே போல ஐபிஎல்ல சில வினோதமான செயல்களை வந்து ஈடுபட்டு வந்துருக்காரு. முதல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் வந்து மன்கட் முறையில அவுட் ஆகி அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகிச்சு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓவர்ல 7 பந்தை வீசினாரு. அதன் பிறகுதான் அவர் வீசின முதல் பால் டெட் பால் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதே போல இன்னொரு ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 30 யார்ட் சர்க்கிள்குள்ள 4 ஃபீல்டர் நிப்பாட்டி அது வந்து நோ பால் அறிவிக்கப்பட்டுச்சு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் பாலுக்கு ரிவ்யூ எடுத்திருக்காரு. இது போல அஸ்வின் வந்து தொடர்ந்து ஐபிஎல்ல வினோதமான சில செயல்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.